இவங்க பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துது ப்ரோ. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா அழுது, ஏமா அழுறேன்னு கேட்டா என் எக்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்னு ப்ரோ. ஆனா அது வேற ஒரு பையனுக்கு தான் வந்துது. என்ன கதை இது ப்ரோ? அல்டிமேட் ஃபேன் ப்ரோ. நான் த்ரீக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன் தியேட்டர்லாம் ஒன்னொன்னு அதே மாதிரி விட்டா ப்ரோ. செம்ம கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. கத்தி கத்தி ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடி சரியான ஹாப்பி ப்ரோ. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் 65 பார்த்துட்டேன். இது 65 இந்த படத்தை பார்த்துட்டேன். திரும்பி பார்க்கும்போது நான் தேட்டர் மிஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட். ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. நான் உண்மையிலே தனுஷ் படனாலே சூப்பர் தான் ப்ரோ. அதுவும் த்ரீனா ஃபர்ஸ்ட் ப்ரோ. எனக்கு பிடிச்ச படம் ஃபர்ஸ்ட் த்ரீ. அதில் வந்து அவர் எக்ஸ்ட்ரீம் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக வச்சிருப்பாரு. ஆக்டிங்கும் சரி எல்லாமே சரி, எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். அதனால தனுஷை பிடிக்கும், இந்த படத்தில் பிடிக்கும். அவர் எவ்வளோ படம் வச்சிருக்காது ப்ரோ பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படம் எப்போ பார்த்தாலுமே சலிக்கவே சலிக்காது. ஒரு வாட்டி இல்லை ஒரு நாள் 10 பார்ப்பேன். அவ்வளோ சூப்பர் படம். அது லாஸ்ட் சீன்லாம் பாருங்கள், எல்லாருமே அழுவீங்க. ஸ்கூல் படிக்கும் போது பார்த்ததுக்கப்புறமா இப்போ தான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். அந்த ஃபீல் அப்படியே இருக்குது. நல்லா ஒரு சூப்பராக இருக்குது படம். என்ன ரொம்ப ஃபஸ்ட் டைம் வரேன் ப்ரோ. த்ரீ படம் தியேட்டருக்கு போய் பார்க்கல ப்ரோ. இப்போ போய் பார்க்குறேன். நல்லா லவ் படம் கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து சைக்கோ ஆகிடுவோம். தனுஷ் சூசைட் பண்ணிப்போம். நல்லா இருக்குது. ஸ்கூலில் இருக்கிறது நெக்ஸ்ட்டு அடுத்தது அப்படியே ஒரு லைஃப்பை ஃபுல்லாக காமிச்சாங்க. என்ன சூசைட் மட்டும் பண்ணியிருக்கேன் வேணாம், அது மட்டும் கொஞ்சம் பயமாச்சு ஓடி வந்துட்டேன். ப்ரோ த்ரீ மூவி மஜாவாக இருக்குது ப்ரோ. ப்ரோ படம் அந்த மாரிஞ்சி ப்ரோ. படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மாதிரி இருக்குதுண்ணா. வயது சோழர் படம் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாம் ஒன்ஸ் மோர்லாம் கேட்டு பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் சிங்கிளாக பட்டு வந்துடாதீங்க. கபலா டேட்டர் வாழ்க்கை ப்ரோ. நிறையா பிடிச்சிருந்தது. கலர் கலராக பொண்ணுகளாக வந்தது. காலேஜ் யாரும் போகிறது இல்லை போல. இவனே காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து அவங்க அம்மா கிட்ட. இல்லை இல்லை த்ரீ படம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது ப்ரோ. ஆனால் என்ன தெரியுமா, என் பக்கத்தில் இவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துது. ஏமா அழுகுறேன்னு கேட்டேன். ஏமா அழுகுறேன்னு கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, வந்துச்சான் இவனை அந்த பொண்ணு கூட சேர்ந்து அழுகுறான் ப்ரோ. படம் ஃபுல்லாக இதோட நான் செஞ்சு 15+ ப்ரோ. அது இதோட பார்த்துருப்பேன் ப்ரோ. ஆனால் தியேட்டரில் ஃபஸ்ட் டைம் ப்ரோ. செம்ம ஹாப்பி ப்ரோ. தனுஷ் லாஸ்ட்டாக அந்த சூசைட் பண்ணுற சீன் தான். அப்புறம் அவர் அந்த ஃபேஸில் இருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. லாஸ்ட்டு அந்த கை தத்துற அழுவாத மாதிரி நிற்கிற மாதிரி ப்ரோ. திருப்பி வைக்கிறது யாருக்கு அதான் அல்டிமேட்டு ப்ரோ. ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ தனுஷ். என் பேரே தனுஷ் தான் ப்ரோ. அந்த அளவு ஃபேன் ப்ரோ. இருக்கலாம் அப்போ டான்ஸ் ஆடி வேற லெவல் பண்ணிட்டோம். நாங்கள் தியேட்டர் ஏதோ ஆகுது ஸ்கிரீனை கீச்சலாம் பார்த்து விட்டு மாட்டாங்க. போய் சொல்றாங்க வீட்டில் படமே பார்க்க மாட்டான், டான்ஸ் கிளாஸ் போகிறான். தலைவன் அவாய்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ. நீ அவன் அவாய்ட் பண்ணோம். போய் அவன் வேற படம் தான் பார்ப்பான். அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் அந்த கிளைமேக்ஸ் மாத்திருக்கலாம் நினைக்கிறேன். இல்லை இல்லை அதான் காத்து. இப்போ டேரக்டர் பண்ணது டேரக்டர் பேர் தெரியல. ஐஸ்வர்யா சூப்பராக எடுத்திருக்காங்க. இல்லை டேரக்டர் பேர் டேரக்டர் பேர் டேரக்டர் பேர் ஐஸ்வர்யாடா. ஐஸ்வர்யாவா அது கூட தெரியாமல் ஒரு பத்து சொன்னால் 10 தனுஷ் படம் பார்ப்பான் ஒரு நாளைக்கு. இந்த எந்த லட்சத்தில் பார்த்துக்கிறான்னு பார்த்துக்கோங்க. கிடைக்காது. அதெல்லாம் போயிடுச்சு. ஒரு ரெண்டு நாள் தான் இருந்தது. மூணு நாள் வேற ஒரு போயிட்டு போயிடுச்சு. எனக்கு அவனை ஒரு மாசமா தான் தெரியும். எனக்கு நல்லா தான் ப்ரோ வந்தது. நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. படம் பார்த்தேன், சூப்பரா இருந்தது ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாமே சூப்பர். த்ரீ பண்ண நீ பாத்துல விஜய் டிவில 40 போட்டாங்க ப்ரோ. இவன் டிவில போடுவான் ஏதோ ஏதோ ஒரு டிவில போட்டானு போடுவான். இவனுக்கு கூப்பிட்டானுன்னு வந்த இவன் தான் டிக்கெட் எடுத்தான். நம்மளா டிக்கெட் எடுக்கிறதுல அதனால நல்லா இருந்தது ப்ரோ படம். தேட்ரு சூப்பராக தான் இருந்ததுன்னா சீட்டு தான் கொஞ்சம் கன்ஃபார்ம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. மற்றபடி ஓகே நல்லா ப்ரோ. சூப்பராக சாங்ஸ் நல்லா தான், எல்லாமே நல்லா தான் ப்ரோ. பிஜிஎம் அப்புறமா நீ பார்த்தது இல்லை கண்ணலக அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மெயினாக பிஜிஎம் ப்ரோ. ஒரு ஒரு சீனுக்கு பிஜிஎம் வேற மாதிரி ப்ரோ. எல்லோரும் அந்த எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க தியேட்ரு. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி பேப்பர்லாம் தூக்கி போட்டு பயமா இந்த பேப்பர். ஐயோ ஸ்கூல் லைஃப் மட்டும் கேட்டுறாதீங்க. ஐயோ ஆமா ரொம்ப ஐயோ கிட்ட பேசுங்க கண்டென்ட் கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ இல்லைப்பா அதான் அந்த ஸ்கூல் படிக்கும்போது இருந்த ஃபீல் இப்போ அப்படியே மறுபடியும் அதே அந்த வைப்பில் இருக்க மாதிரி. இன்னும் நான் அதாவது நான் சிங்கிள்னா எனக்கு லவ் சீன்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் இது நல்லா இருந்தது பார்க்க. இனிமேல் பார்க்கலாம் நல்லா இருந்தது. எஸ்கேவோட காமெடிலாம் இருந்தது. ஆ எஸ்கேவோட காமெடி அப்போ இருந்தால் சாம பண்ண ஒரு துரோகிங்கெல்லாம் நான் அந்த என்ன கமெண்டில் தான் பார்த்தேன். எல்லா துரோகி பாஸ் ஆகிடுவானுங்களா நான் இன்னும் பையன் சுற்றினே இருப்பேன். இப்போ வந்தால் ஹிட் ஆகிருக்குன்ற மாதிரி படத்தில் இது ஒன்று தான்.